இல்துட்மிஸ் வந்து இக்வட்டாஸ்னு ஒன்று கொண்டு வராரு. யாருக்காக கொண்டு வராரு பார்த்தீங்கன்னா, சோல்ஜர்ஸுக்காக கொண்டு வராரு. அது என்னன்னா, லேண்ட் வந்து சோல்ஜர்ஸுக்கு கொடுக்கப்பட்டு அந்த லேண்ட்லேருந்து ரெவன்யூ கலெக்ட் பண்ணி அந்த ஆர்மிக்காக யூஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ இது கொண்டு வந்தது இல்துட்மிஸ். நெக்ஸ்ட் சஹோல்ஜன், அதாவது த 40 நோபல்ஸ். டர்க்கிஷில் 40 நோபல் வந்து ஒரு கமிட்டி மாதிரி ஆர்கனைஸ் பண்ணவர் இந்த இல்துட்மிஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இவரோட மகள் வந்து ரஷ்யா பேகம். இவங்க வந்து அவங்களுடைய அசிஸ்டண்டாக எத்தியோப்பிய ஸ்லேவ் ஒருத்தவர் வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து இந்த 40 நோபல்ஸுக்கு பிடிக்காது. ஸோ அதனால இந்த 40 நோபல்ஸ் சேர்ந்து ரஷ்யா வந்து கொன்றுவாங்க. எப்போ கொண்டுருவாங்கன்னா 1240 கொண்டுருவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு 4 வீக்லேயே கிசியா உதின் பால்பன் வந்து ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இவர் என்ன பண்ணுவார்னா, இவர் பயந்துகிட்டு இந்த 40 நோபல் நம்மளையும் இந்த மாதிரி கொண்டுடலாம்னு நினச்சிட்டு இந்த 40 நோபல் ஒரு சட்டம் இருந்துச்சுல அதை வந்து அபேண்டன் பண்ணிட்டார். அந்த 40 நோபல்லாம் இனிமேல் இல்லைன்னு சொன்னவர் யாருன்னா கிசியா உதின் பால்பன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கைக்வாட். இவர் யார் பார்த்தீங்கன்னா, பால்பனோட பேரன். இவர் தான் கைக்வாட். இவர் வந்து ஒரு சின்ன பையனாக இருந்தனால, இவரோட ஆட்சி புரிய முடியாத இருந்தனால, இவருடைய கமாண்டர் யார் பார்த்தீங்கன்னா மாலிக் ஜலால் உதின் கால்ஜி. இவர் என்ன பண்ணுவார்னா, கைக்வாட்டை கொண்டுட்டு இவர் ஒரு ஆட்சி ஆரம்பிச்சிருவார். அதுதான் கால்ஜி டைனாசிட்டி. ஓகேங்களா. மாம்லுக் டைனாசிட்டி முடிஞ்சிட்டு அடுத்து கால்ஜி டைனாசிட்டி போயிடும். அடுத்த ஷார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.